வணக்கம் உறவுகளே, பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியாக அமைந்திருக்கின்றது, புதன்கிழமை. இன்றைய நாளினுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் முதலில் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்திக் கொள்ளலாம். ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது, வெளியக பொறிமுறையை இலங்கை நிராகரிக்கிறது. வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் அறிவிப்பு என்ற வாராக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. 46-1 தீர்மானம் எமது சமூகத்தை துருவப்படுத்தும். விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம். பயங்கரவாத சட்ட மறுபரிசீலனை முடிவு விரைவில் என்றவாறாகவும், பொறுப்புக்கூறலில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவோம் என்றும், பேரவை ஸ்தாபக கொள்கையை கடைபிடிக்க வேண்டும், ஜனநாயக மரபில் உறுதியாக உள்ளோம் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக நீட்டினோம். வெளிவிகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. அது உரை என்பதை விட மனித உரிமைகள் பேரவைக்கான இலங்கையினுடைய பதிலாக அது அமைந்திருந்தது. நேரலை தேர்ந்தெடுக்கும் இலங்கை தொடர்பான வாய்மொழி மூல அறிக்கையினை அன்னையிலே சமர்ப்பித்திருந்தார் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் அம்மையார். அந்த அறிக்கையின் பொழுது நாட்டிலே தற்போது இருக்கக்கூடிய பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் இந்த அவசர கால நிலைமைகள் தொடர்பாக கடுமையாக தன்னுடைய கருத்துக்களை பதிந்திருந்தார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். அது மாத்திரமன்றி இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக அந்த தடைச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிற அரசு மறுபக்கத்தில் அதே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக இன்றும் கைது நடவடிக்கைகளை தொடர்கிறது. உங்களை தெரிந்திருக்கிறீர்களே, யுத்த காலத்திலே இளைஞர்கள் பலர் இவ்வாறாக கைது செய்யப்படுவார்கள். இதற்கு பின்னர் தற்போது போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் அதே போன்று பொது அமைப்புகளை சார்ந்தவர்களும் கைது செய்யப்படுவதாகவும், அவர்கள் மீதும் இதே பயங்கரவாத தடைச்சட்ட குற்றச்சாட்டுகள் தான் முன்னெடுக்கப்படுவதாகவும், ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களுக்கும் அதே குற்றச்சாட்டை தான் முன்வைக்கப்படுவதாகவும் தன்னுடைய கருத்திலே குறிப்பிட்டிருந்தார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் அம்மையார். இவ்வாறாக இலங்கை அண்மை நாட்களிலே கண்டுகொள்ளக்கூடிய இந்த மனித உரிமை மீறல் சம்பவங்கள் தொடர்பாகவும் இதனுடைய கருத்திலே அவர் பதிந்திருந்த நிலையிலே அந்த உரை 46வது அமர்வின் பொழுது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த தீர்மானத்தினுடைய நடைமுறை விடயங்கள் தொடர்பாக குறிப்பிடுவதாகவே அமைந்திருந்தது. இதற்கு பதிலளிக்கின்ற வகையிலாக நேற்று தினம் இலங்கை தரப்பில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் தன்னுடைய பதிலினை அளித்திருந்தார். தற்போது அவர் இத்தாலியில் இருக்கின்றார். இத்தாலியில் இருந்து காணொலி தொடர்பாளர் ஊடாக தன்னுடைய பதிலினை அவர் அளித்திருந்தார். அவர் தன்னுடைய பதிலில் தான் இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இலங்கை தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்ற வெளியக பொறிமுறைகள் எதுவாக இருந்தாலும் அதை இலங்கை முற்றாக நிராகரிக்கின்றது என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அவர் சூதகமாக தெரிவிக்கின்ற விடயம், உள்ளக பொறிமுறையின் ஊடாக இங்கே நடைபெற்ற விடயங்களை தாங்கள் விசாரணை செய்வதற்கு அல்லது அந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு தயாராக இருப்பதாகவே அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரையில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இலங்கை தொடர்ச்சியாக 46வது தீர்மானத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தது நேர்களை தெரிந்திருக்கும். புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் 46வது தீர்மானம் கொண்டுவரப்பட்ட பொழுது அந்த தீர்மானத்தில் இருந்து தாங்கள் வெளியேறுவதாகவும், தீர்மானத்துக்கு ஒத்துழைக்க போவதில்லை என்றும் இலங்கை தரப்பிலே குறிப்பிட்டிருந்தது. எந்த ஒரு வெளி தீர்மானங்களும் நாட்டினுடைய இறைமையை கட்டுப்படுத்த முடியாது என்றும், அது நாட்டினுடைய இறைமைக்கு எதிரானது என்ற கருத்தினை முன்வைத்திருந்த அன்றைய வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன அந்த தீர்மானத்திலிருந்து இலங்கை வெளியேறுவதாக வெளிப்படையாக அறிவித்திருந்தார். இதன் பின்னர் தற்பொழுது அந்த தீர்மானம் தொடர்பான அறிக்கை வெளியாக இருக்கக்கூடிய நிலையிலே பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அவர்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக மீளவும் வெளியிட்டிருக்கின்றார். இலங்கை இது குறிப்பிட்டிருக்கக்கூடிய இதே விடயம், அதாவது இந்த வெளியாக பொறிமுறையை இலங்கை நிராகரிக்கின்றது என்ற விடயம், இது புதிதான விடயம் அல்ல. ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த அரசாங்கம் கூறி வருகின்ற ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் இங்கே பார்க்கலாம். உதயன் பத்திரிகை கூட இன்றைய தினம் அதே விடயத்தை தான் சுட்டிக்காட்டி நிற்கின்றது. அதாவது பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் நேற்று மனித உரிமைகள் பேரவைக்கு அளித்திருந்த பதிலைத்தான் இங்கே உதயன் பத்திரிகை குறிப்பிடுகிறது. வெளிநாட்டு தலையீட்டை அரசு அனுமதிக்க மாட்டாது, ஆணையாளரின் அறிக்கைக்கு பீரிஸ் பதில் என்று அவருடைய ஒளிப்படுத்தலின் கூடியவராக அந்த செய்திகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையிலும் ஐநா தீர்மானத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் வெளியக பொறிமுறையை முற்றாக நிராகரிக்கின்றோம்,
சமூகத்தை அந்நியப்படுத்தி விடும் எனவும் பீரிஸ் அறிவிப்பு என்பதாக அந்த விடயங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையில் மனித உரிமைகள் என்ற போர்வையில் இலங்கையில் தலையிடுவது எமக்கு எதிரான செயற்பாடு. ஐநா கூட்டத்தொடரில் சீனா தெரிவிப்பு என்றவாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. இலங்கையில் தலையிடுவது எமக்கு எதிரான செயற்பாடு என்று சீனா குறிப்பிட்டிருக்கிறது ஐநா கூட்டத்தொடரிலே. அதாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொதுவாக நாடுகள் தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக வெளியகம் சக்திகள் கையாளுவதாகத்தான் இதுவரை காலமும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இங்கே பார்க்கின்ற பொழுது சீனா குறிப்பிடுகிறது இலங்கைகளை தலையிடுவது என்பது தங்களுடைய நிலைப்பாட்டிலே தலையிடுவதல்ல, தமக்கு எதிரான செயற்பாடு என்று சீனா குறிப்பிடுகிறது. இலங்கை குறிப்பிடுகிறது வெளியக சக்திகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் அந்த விடயம் இங்கே முரண்படுகிறது. சீனா குறிப்பிடுகிறது எங்களுடைய விடயத்தில் நீங்கள் தலையிடுவது போன்றதானது, இலங்கை விடயத்திலே தலையிடுகின்றது இது தலையிடுவது என்பது. ஆகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இலங்கையினுடைய இந்த போக்கு தற்போது சீனமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளுக்கு இந்த விடயங்களும் சற்று வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவே இருக்கிறது. சீனாவுக்கு அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏனைய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம், பத்திரிகைகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக பார்க்கலாம். அதாவது பீரிஸ் அவர்கள், பேராசிரியர் பீரிஸ் அவர்கள் நேற்று தன்னுடைய பதிலினை வழங்கிய பின்னர் பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிந்திருந்தார்கள். அதற்கு முன்பாகவே சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஐநா ஆணையாளருடைய அறிக்கை சம்பந்தமாக அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். வடக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக பதவி வகித்தவர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்ற கட்சியினூடாக அவர் தேர்தலிலே கூட்டு கட்சிகளாக இணைந்து அவர் போட்டியிட்டு அந்த கட்சியில் கிடைத்த ஆசனத்தின் மூலம் அவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தற்போது நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் அரசியல் பரப்பிலே, தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே புதிதாக, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2010 முதல் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் கூட்டணியை பொறுத்தவர்கள் 2020 தேர்தலில் இருந்து அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாகவும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் நீதியரசர் விக்னேஸ்வரன். முக்கியமாக குறிப்பிட்ட விடயம் அதாவது ஐநா ஆணையாளருக்கு தமிழ் கட்சிகள் இணைந்து ஒரு கடிதம் அனுப்பின விவகாரம் நேர்களை தெரிந்திருக்கு. ஐநா ஆணையாளருடைய அறிக்கை கூட வெளிவந்து விட்டது. ஆனால் அந்த கடித பிரச்சனை சம்பந்தமாக எழுந்த கருத்துக்கள் முரண்பாடுகள் இன்னமும் வெளிவரவில்லை, அல்லது அது தளரவில்லை, அல்லது முடிவுறவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். இவ்வாறாக தமிழ் கட்சிகளினுடைய இந்த விடயங்கள் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவர்கள் கடிதங்கள் தொடர்பாக என்னை சேர்க்கவில்லை, அவரை சேர்த்து விட்டீர்கள், எங்களிடம் கேட்கவில்லை, நாங்கள் இதை தர முதல் நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள், அல்லது எங்களை நீங்கள் ஒரு அதாவது இன குழுமத்துக்கு எதிரானவர்களாக காட்ட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றவாறாக பல்வேறுபட்ட முரண்பாடுகளும் பல்வேறுபட்ட கருத்துக்களும் அண்மைய நாட்களாக தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கின்ற நிலையிலே அந்த கடிதம் அனுப்பப்பட்ட சம்பந்தமாகத்தான் இத்தனை குளறுபடிகளும் இத்தனை சலசலப்புகளும் எழுந்த நிலையிலே நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே ஊடக சந்திப்பை நடாத்திய நீதியரசர் விக்னேஸ்வர் தமிழ் கட்சிகள் இணைந்து அனுப்பிய கடிதம் பயனற்று போய்விட்டது என்று ஒரு வரிகளையே தன்னுடைய விடயங்களை முடித்துக் கொள்கிறார். அதாவது நாங்கள் காலம் பிந்தி கடிதத்தை எழுதிவிட்டோம், தற்போது நாங்கள் எழுதிய இந்த கடிதம் எதுவித பயனையும் தரவில்லை, ஆகவே பயனற்ற கடிதத்துக்காகத்தான் தமிழ் கட்சிகள் தங்களுக்கிடையிலே முரண்பட்டுக் கொண்டன என்றொரு நகைப்புக்குரிய விடயத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த விடயத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நீதியரசர் விக்னேஸ்வரன் மிக தெளிவான முறையிலே குறிப்பிட்டிருக்கிறார், ஜெனிவாவிலே தாங்கள் ஏதாவது விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த படிப்பினியை தாங்கள் கருத்திலே கொண்டு இனிமேல் சில நாட்களுக்கு முன்பாக அல்லது சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்த அறிக்கைகளை அனுப்பி வைக்க நடவடிக்கைகளை தாங்கள் ஈடுபட போவதாக ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கு இடையிலே தற்போது ஓரிரு வாரங்களாக நிகழ்ந்த இந்த முரண்பாடுகள் அந்த கூட்டத்தொடர்கள் வருகின்ற பொழுது மாதக்கணக்கில் தொடர்வதற்கான வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நாங்கள் இங்கே ஊகித்துக் கொள்ளக்கூடியதான விடயமாக இருக்கிறது. காரணம் ஒரு நிலைப்பாட்டில் தமிழ் கட்சிகளால் வர முடியாத நிலைமை காணப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதத்தில் அவ்வாறாக ஒரு நிலைப்பாட்டிலே வந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டன. அதன் பின்னர் கட்சிகளுக்கு இடையிலான பிளவுகள் அரசியல் போட்டி தன்மை காரணமாக இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக தமிழ் கட்சிகள் தங்களுக்கிடையிலே பல முரண்பாடுகளையும் தங்களுக்கிடையிலே பல்வேறுபட்ட போட்டித்தன்மைகளையும் வளர்த்துக் கொள்கின்றார்கள். இவை சிலருடைய அரசியல் எதிர்காலங்களுக்காகவும் அல்லது கட்சிகளினுடைய நலன்களுக்காகவும் பாவிக்கப்படுகின்றதை தவிர
மக்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாகவே பார்த்துக் கொள்ளப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்தும் எழுகிறது. இனிமேல் மக்கள் இந்த ஜெனிவா விவகாரம் சம்பந்தமாக இனிவரும் நாட்களில் அவர்கள் அவதானம் செலுத்த மாட்டார்கள். அந்த விடயம் முடிந்துவிடும். இனி அடுத்தவரிடம் வருகின்ற பொழுது மக்கள் அந்த விடயம் சம்பந்தமாக அவதானம் செலுத்துவார்கள். அதன் பொழுதும் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே போட்டிகள் முரண்பாடுகள் ஏற்படும். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விக்குரியானதாகவே தொடரப்போகின்றது. தொடர்ச்சியாக இணைய விடயங்களை இங்கே பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தனையா ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். ஐநாவை இனியும் ஏமாற்ற முடியாது, இலங்கை அரசுக்கு சம்பந்தன் எச்சரிக்கின்றவாறாக அந்த விடயங்கள் தினக்குழல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகிறது. அதேவேளை தினக்குழல் பத்திரிகை மற்றொரு விடயத்தை குறிப்பிடுகிறது. மனித உரிமை உயர்ஸ்தானிகரின் கரிசனைகளையே ஐநா உறுப்பு நாடுகளும் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது மனித உரிமைகள் உறுப்பு நாடுகளும் உயர்ஸ்தானிகரின் கரிசனைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் விடுத்திருப்பதை பார்த்துக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக இம்முறை மனித உரிமைகள் ஆணையாளர் விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இலங்கையினுடைய சாட்சியங்களை சேகரிக்கின்ற இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றம் இடம்பெற்றதாக அந்த விடயங்கள் தொடர்பாக, அதாவது இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும், அத்துமீறல்களை சேகரிக்கின்ற சம்பந்தமாகவும் சாட்சியங்களை சேகரிக்கின்ற பொறுமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும், அவ்வாறாக உருவாக்கப்பட்டது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்கான பண உதவிகள் தேவைப்படுகிறது, நிதி ஒதுக்கீடுகள் தேவைப்படுவதற்கு உறுப்பு நாடுகள் நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினையும் விடுத்திருந்தார் ஐநா ஆணையாளர். அது மாத்திரமில்லாமல் இலங்கையினுடைய மனித உரிமை செயற்பாடுகளை இறுக்கமாக உற்றுநோக்க வேண்டும் என்றும் உறுப்பு நாடுகளுக்கிடம் ஒரு கோரிக்கையினையும் விடுத்திருந்தார் ஐநா ஆணையாளர். அதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக உறுப்பு நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சுமந்திரன் விடுத்திருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக இணைய விடயங்களையும் நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது நேரலை தெரிந்திருக்கும் அண்மையிலே அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் துப்பாக்கிகளுடன் சென்ற ஒரு குழு ஒரு அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக அந்த விடயங்கள் எல்லாம் பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆங்கில நாளிதழ் அந்த விடயம் சம்பந்தமாக வெளிப்படுத்தி இருந்தது. இராஜாங்க அமைச்சர் ஒருவர் தன்னுடைய சகாக்களுடன் துப்பாக்கிகளுடன் சென்று அங்கே அவர் ஒரு அதாவது அந்த இடத்திலே அச்சுறுத்துகின்ற வகையிலாக நடந்து கொண்டார் என்று அந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தது அந்த ஆங்கில நாளிதழ். இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார். அதாவது உடனடியாக அந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட இராஜாங்க அமைச்சருடைய பதவி விலக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர் ட்விட்டர் பக்கத்தினூடாக முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் நுழைந்த இராஜாங்க அமைச்சர் தமிழ் அரசியல் கைதிகளை மண்டியிட வைத்து மிரட்டல் விடுத்திருக்கிறார். தமிழ் அரசியல் கைதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் சிறைகளுக்குள்ளே நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனங்கள் அவர்களுடைய உளத்தாக்கங்கள் என்பது நீண்ட காலமாக சொல்லனா துயரங்களுடன் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிலையிலே அவர்களை மண்டியிட வைத்து அந்த குறித்த இராஜாங்க அமைச்சர் அவர்களை மிரட்டி இருக்கிறார் என்ற விடயத்தை பார்க்கிற பொழுது உண்மையிலே அந்த விடயம் கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. அந்த விடயம் சம்பந்தமாக சுட்டிக்காட்டக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விவகாரம் சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தினை அவர் வலியுறுத்தியிருப்பதோடு மாத்திரமில்லாமல் இவ்வாறான அத்துமுறையில் ஈடுபட்ட இராஜாங்க அமைச்சர் பதவி விலக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினையும் முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் பின்னர் அந்த விடயம் சம்பந்தமாக விரிவாக தருகின்றோம். தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் ஊடாக அந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதே விடயத்தை தான் வலியுறுத்தியிருந்தது. அரசியல் கைதிகளுடைய விவகாரத்திலே தமிழ் கட்சிகள் ஒருமைப்பட்டு செயற்படுகிறார்கள் என்பது நாங்கள் ஏற்கனவே அறிந்த விடயங்களாக இருக்கிறது. அடிப்படையில் தான் இவ்வாறாக தமிழ் அரசியல் கைதிகள் அச்சுறுத்தப்பட்ட விடயம் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ட்விட்டர் பக்கத்தின் ஊடாக அந்த கண்டனமும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த இரண்டு கண்டனங்களும் ட்விட்டர் பக்கத்தின் ஊடாக பதிவு செய்யப்பட்டவை என்பது இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக அவதானங்களை செலுத்தலாம். ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது வெளியக பொறுமுறையை இலங்கை நிராகரிக்கிறது. வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் அறிவிப்பின்றவாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. அவை தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். 46-1 தீர்மானத்தால் நிறுவப்பட்ட வெளியக பொறிமுறை முயற்சிகளுக்கான எந்த ஒரு முன்மொழிவையும் நாங்கள் நிராகரிக்கின்றோம். அதே நேரம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் உள்ளக செயல்முறைகள் கையாளப்படுகின்றன என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
தீர்மானம் 30 ஒன்றினால் நாங்கள் அனுபவித்தபடி இது இலங்கை சமூகத்தை துருவப்படுத்தும். அதாவது 46 ஒன்று தீர்மானம் என்பது இலங்கை சமூகங்களை துருவப்படுத்தும். மனித உரிமைகள் பேரவையின் அதன் ஸ்தாபக அதாவது மனித உரிமை பேரவை அதன் ஸ்தாபக கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நாட்டின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஏற்படுத்தப்பட்ட வெளியக பொறுமுறைகளால் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய முடியாது. அத்துடன் அதில் அரசியல் மயப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் காணப்படும். இவ்வாறு வெளிவிகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் காணொலி பதிவு மூலம் ஐநா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு பதில் இருந்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை 15 பக்கத்திலிருந்து நாங்கள் விரிவாக இங்கே பார்க்கலாம். மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பமானது. அந்த கூட்டத்தொடரில் முதன் நாளிலேயே தனது வாய்மொழி மூல அறிக்கையை மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பத்ரி டாமியார் சமர்ப்பித்திருந்தார். அந்த அறிக்கையிலே இலங்கை அரசாங்கம் தொடர்பான விடயங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு இலங்கை அரசு பதிலளித்திருக்கிறது. இதன் போதே வெளிவிகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். எமது அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச கட்டுப்பாடுகளுக்கு இணங்க மனித உரிமைகள் முறைமையால் கடலிடப்பட்டுள்ள இந்த சபை மற்றும் ஐநா சபையுடனான எமது வலுவான மற்றும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை மீண்டும் வலியுறுத்துவதன் மூலம் எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை தனது மண்ணில் 12 முன்னர் இலங்கை ஒழித்தது. நாம் எமது மக்களின் நலனுக்காக சமாதானம் அதாவது மக்களை ஒன்று இலங்கை ஒழித்தது எமது மக்களின் நலனுக்கான சமாதானம் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுத்துள்ளோம். எமது ஜனநாயக உரிமைகளை நாம் உறுதியாக பேணி வந்தோம். மிகவும் அண்மையில் இடம்பெற்ற 2019 ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் 2020 ஆண்டில் பாராளுமன்ற தேர்தல்களில் அதிகளவான வாக்காளர்களின் பங்களிப்புடன் வழக்கமான இடைவெளியில் தேர்தல்கள் நடாத்தப்பட்டன என்றும் இங்கே அந்த விடயங்களை அவர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிட்டிருக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. குணப்படுத்துதல் என்ற கண்ணோட்டத்தில் மோதலுக்கு பிந்தைய மீட்பு நடவடிக்கையை கையாளுகின்றோம். மிகவும் அதாவது இந்த குணப்படுத்தல் என்ற கண்ணோட்டத்தில் மோதலுக்கு பிந்தைய மீட்பு நடவடிக்கைகளை கையாளுகின்றோம். மிகவும் அண்மையில் தீவிரமான பயங்கரவாத குற்றங்களில் குற்றஞ்சாட்டப்பட்ட 16 விடுதலை புலிகளுக்கு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. மோதலுக்கு பிந்திய கண்ணிவடி அகற்றல் புனரமைப்பு மற்றும் மேல்குடியேற்ற திட்டங்களின் வெற்றியானது தேசிய நல்லிணக்கத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளது. பேரழிவுகளை ஏற்படுத்தும் கோவிட் 19 தொற்று நோயின் நாளாந்த சவால்கள் இருந்த போதிலும் உள்ளக செயல்முறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை நான் முன்னிலைப்படுத்துகின்றேன். காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் அதன் முக்கிய செயற்பாடாக ஏனைய நிறுவனங்களுடன் இணைந்து காணாமல் போனவர்களின் பட்டியலை இறுதி செய்கிறது. இழப்பீட்டு அலுவலகம் இந்த ஆண்டு 3775 கோரிக்கைகளை செயலாக்கியிருக்கிறது. தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் அதன் 8 அம்ச செயற்திட்டத்தை தொடர்கின்றது. தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு அதன் ஆணையை நிறைவேற்றுகின்றது. நிலையான அபிவிருத்தி இலக்கு 16 கீழான வழிநடத்தல் குழு ஒன்று சமாதானம் நீதி மற்றும் வலுவான நிறுவனங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பயங்கரவாத தடைத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்வதற்கும் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப கொண்டுவரவும் அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் அமைச்சரவையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வழக்குகளை விசாரணை செய்யவும் இது போன்ற வழக்குகளை விரைவாக சமாளிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கவும் ஆலோசனை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் வழக்குகளை விரைந்து தீர்ப்பதும் நடைபெற்று வருகிறது. பொறுப்பு குரல் மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் முந்தைய ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மறுபரிசீலனை செய்வதற்காகவும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. விசாரணை ஆணைக்குழு தனது இடைக்கால அறிக்கையை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்தது. இறுதி அறிக்கை அடுத்த 6 சமர்ப்பிக்கப்படும். நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தியை அடைந்து கொள்வதற்கு நுண்ணறிவுகளை பெறுவதற்கும் ஆதரவை பயன்படுத்துவதற்கு நாங்கள் சிவில் சமூகத்துடன் தீவிரமான ஈடுபாட்டை பராமரிக்கின்றோம். 2019 ஆம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் குற்றவாளிகள் மீது இலங்கை தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து அனைத்து விதமான சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றி வருகிறது. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதிலும் அனைத்து மதங்களையும் சார்ந்த இலங்கையர்களை பாதுகாப்பதிலும் எப்போதும் போல நாம் விழிப்புடன் இருப்போம்.
தீர்மானம் 46 ஒன்றால் நிறுவப்பட்ட எந்த ஒரு வெளியக முன்முயற்சிகளுக்கான முன்மொழிவையும் நாங்கள் நிராகரிக்கும். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட விடயங்களில் உள்ள செயல்முறைகள் கையாளப்படுகின்றன. தீர்மானம் 30 ஒன்றினால் நாங்கள் அனுபவித்தபடி இது எமது சமூகத்தை துருவப்படுத்திவிடும். மனதுரிமைகள் பேரவை அதன் ஸ்தாபக கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட நாட்டின் ஒத்துழைப்பு இல்லாமல் தொடங்கப்பட்ட வெளிப்புற முயற்சிகளால் அந்த நாட்டினால் குறிப்பிட்ட இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது என்பதுடன் அது அரசியல் மயமாக்கலுக்கு உட்படுத்தும். குறிப்பாக உலகின் பல பகுதிகளில் மனிதாபிமான மற்றும் ஏனி ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்காக அவை அவசரமாக தேவைப்படும் போது இந்த முயற்சியில் செலவிட்ட வளங்கள் தேவையற்றவை. கோவிட் 19 தொற்றுநோயின் தற்போதைய மற்றும் அழுத்தமான சவால்களின் கீழ் சமூக வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்துவதை அரசாங்கம் அடிப்படை கடமையாக நாங்கள் கருதுகின்றோம். எமது சவால்களை ஒப்புக்கொள்வதில் நாம் வெளிப்படையாக இருக்கின்றோம். பொறுப்பான மற்றும் ஜனநாயக அரசாங்கமாக பொறுப்புக்குரிய நல்லிணக்கம், மனித உரிமைகள், சமாதானம் மற்றும் நிலையான அபிவிருத்தி தொடர்பான முழு அளவிலான பிரச்சனைகளில் உறுதியான முன்னேற்றத்தை அடைய அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றவாறான கருத்துக்களையும் இங்கே அவர் பதிந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பேராசிரியர் ஜி எல் பிரிஸ் அவர்கள் பதிந்திருக்கக்கூடிய அதே கருத்துக்கள் தான் இங்கே உதயன் மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளாகவும் என்று பிரசுரிக்கப்படுகிறது. நேர்களே ஆகியன நாங்கள் அந்த இரண்டு பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்கின்றோம். காரணம், ஈழநாடு பத்திரிகை தந்திருக்கக்கூடிய அதே விடயங்கள், அதாவது ஆளுநருடைய அறிக்கை சம்பந்தமாக பேராசிரியர் பீரிஸ் அவர்கள் வழங்கிய விடயம் சம்பந்தமாக இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய விடயம் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் இங்கே செலுத்துகின்ற பொழுது, அதாவது நாங்கள் இங்கே பார்க்கலாம் சீனா தொடர்பாக, இலங்கை தொடர்பாக சீனா குறிப்பிட்டிருக்கிற விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். மனதுரிமைகள் என்ற போர்வையில் இலங்கையில் தலையிடுவது எமக்கு எதிரான செயற்பாடு. ஐநா கூட்டத்தொடரில் சீனா தெரிவிப்பென்றவாறாக அந்த விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. மனதுரிமைகள் என்ற போர்வையில் இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடுவது தமக்கு எதிரான செயற்பாடு என ஐநா மனிதரிமைகள் கூட்டத்தொடரில் சீனா தெரிவித்திருக்கிறது. ஐநா மனிதரிமைகள் பேரவையின் 48வது அமர்வு நேற்று முதலாம் ஜெனீவாவில் ஆரம்பமானது. இதில் உரையினை நிகழ்த்திய மனிதரிமைகள் ஆணையாளர் இலங்கை குறித்து காட்டமான அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். இலங்கையின் மனிதரிமைகள் நிலவரத்தில் முன்னேற்றம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஐநா கூட்டத்தொடரில் தனது கருத்தை தெரிவித்த சீனா, மனிதரிமைகள் என்ற போர்வையில் சில நாடுகள் இலங்கையின் உள்ளக செயற்பாடுகளில் தலையிடுவது தமக்கு எதிரான செயற்பாடு எனவும் சீனா தெரிவித்திருக்கிறது. இலங்கையினுடைய உள்ளக விவகாரங்களில் செயற்படுவது என்பது தமக்கு எதிரான செயற்பாடு என்று இங்கே சீனா குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தினை குறிப்பிட்டது போது இந்த கருத்துக்கள் ஊடாக பார்க்கின்ற பொழுது சீனா இலங்கை சீனமயப்படுத்தப்பட்டு விட்டது என்ற எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் அல்லது பொதுவான குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையில் இந்த விடயங்களும் அவற்றுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய தகவல்களாக இருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவர்களுடைய நாள் இவருக்கு விளைக்கும் என்ற மாறுதி இலங்கை மீது ஏதாவது விடயங்கள் கொண்டு வந்தால் தற்பொழுது சீனாவுக்கும் அவை தொடர்பான விடயங்களிலே சில வலைகளை ஏற்படுத்துவதாகத்தான் இங்கே சீனா குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே போட் சிட்டி சம்பந்தமான விடயங்கள் நேர்களை தெரிந்திருக்கும். அந்த போட் சிட்டி சம்பந்தமான விடயங்களிலே சீன அரசாங்கம் இலங்கை தொடர்பான விடயங்களில் இறுக்கமாக இருந்தது. அதிலே பல்வேறுபட்ட முதலீடுகளை சீன அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது இலங்கையிலே. இந்த நிலையிலும் பல்வேறுபட்ட வேலைத்திட்டங்களிலும் சீனா இலங்கையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தற்போது இலங்கையினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கு உதவுகின்ற வகையிலும் ஒரு உற்ற நண்பனாக சீனா இலங்கைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இலங்கையின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இலங்கையினுடைய விடயங்களிலே தலையிடுவது என்பது தமக்கு எதிரான செயற்பாடு என்று இங்கே சீனா குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே பாவம் தமிழ் மக்கள் தான். சர்வதேச நாடுகள், அமெரிக்கா, இந்தியா என்றவாறாக வளமையான பல்லவியை நாங்கள் பாடிக்கொண்டிருந்தாலும் எந்த ஒரு தரப்புகளும் இவ்வாறாக வெளிப்படையாக தமிழ் மக்களுக்குடன் நாங்கள் இருக்கின்றோம் அல்லது தமிழ் மக்களுடன் நிதி கோரிக்கை சம்பந்தமான விடயம் சம்பந்தமாக தங்களுடைய வெளிப்படையான ஆதரவை இவ்வாறாக வெளிப்படுத்துவதில்லை. இது ஒரு வகையில், அதாவது சீனாவினுடைய இந்த கை கொடுப்பு என்பது ஒரு வகையில் இலங்கையை பொறுத்தவரையில் தன்னை இன்னமும் பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மக்கள் தான் உண்மையில் பாவம் என்றவாறாக நாங்கள் ஏனைய விடயம் தொடர்பாகவும் நாங்கள் விடயங்களை பார்க்கலாம். தமிழ் மக்களின் பல பிரச்சனைகளை ஐநா ஆணையாளர் குறிப்பிடவில்லை, நீதியரசர் விக்னேஸ்வரன் கவலை என்ற விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். தமிழ் மக்கள் முன்னெடுக்கும், அதாவது தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பல விடயங்கள் பற்றி மனிதரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிட்டல் பட்லெட் தமது அறிக்கையில் குறிப்பிடாதது மனவருத்தி தருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கூடிய இந்த கருத்துக்களை நாங்கள் இங்கே விரிவாக பார்க்கலாம். அக்கி நாடுகள் மனிதரிமைகள் பேரவையின் ஆணையாளரினால் வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுதுதான் அவர் இவ்வாறாக குறிப்பிட்டிருந்தார்.
தமிழ் மக்கள் முகங்கொடுக்கும் பல விடயங்கள் பற்றி அவர் குறிப்பிடவில்லை என்பது மனவருத்தத்தை தருகின்றது. உதாரணத்துக்கு எமது காணிகளை அரசாங்கம் தந்திரமாகவும் பலாத்காரமாகவும் கையெட்டல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை பல உண்மையான தரவுகளை விவரமாக அவர் எதிர்பார்த்திருக்கின்றாரோ நான் அறியேன். அடுத்த மார்ச் மாத கூட்டத்திற்கு முன்னர் இவை பற்றிய முழு விவரங்களை நாம் சேகரித்து அனுப்ப வேண்டும். எனினும் பல முக்கிய விடயங்களை அவர் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். முதலாவதாக, மக்களை வேவு பார்ப்பது, அவர்களை அச்சுறுத்துவது மற்றும் மனித உரிமை மீறல் செயற்பாட்டாளர்களை, பத்திரிகையாளர்களை, காணாமல் போனவரின் குடும்ப உறுப்பினர்களை குறிவைத்து அவர்களை நீதிமன்றம் நிறுத்துவது போன்ற செயற்பாடுகள் தற்போது விரிவடைந்து மாணவர்களை, கல்வியாளர்களை, மருத்துவர்களை, ஏன் மதத்தலைவர்களையும் அரசாங்கம் கண்காணிக்க தொடங்கியுள்ளது என்பதை கூறியுள்ளார். இரண்டாவதாக, நல்லிணக்கம், பொறுப்பு குரல், மனித உரிமைகள் பற்றி பேசினால் போதாது, நடைமுறைகள் முன்னெடுத்து காட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மூன்றாவதாக, பயங்கரவாத தடைச்சட்டத்தின் செயற்பாடு, அதாவது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஏற்பாடுகளை உடனே தற்காலிகமாக வேண்டும் செயலிழக்க வைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நான்காவதாக, 2019 ஈஸ்டர் ஞாயிறில் நடந்த குற்றங்கள் சம்பந்தமாக சூத்திரதாரர்களை உடனே கண்டுபிடித்து உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டும் என்றுள்ளார். இப்படி பல விடயங்களை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று பொருள்பட கூறியிருக்கிறார். மேலும் அரசாங்கத்துக்கு சார்பாகவும் பேசி தொடர்ந்து பொறுப்பு குரல் விடயத்தில் அவசியமான செயற்பாடுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் பொறுப்பு குரல் சம்பந்தமான விசாரணைகளை உடனே நடத்த உரிய குழுவை அமைப்பதாகவும் அதற்கான நிதிகளை அங்கத்துவ நாடுகள் பெற்றுத்தர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தத்தில் நாம் எதிர்பார்த்த பல விடயங்கள் கூறப்படாமல் விட்டாலும் தற்போதைய இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச கட்டுப்பாடுகள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அரசாங்கமும் வேறு வழியின்றி அதற்கு இசைந்துள்ளது. பணம் தான் பிரச்சினை. அத்துடன் நாம் நடப்பை பற்றி உண்மை விவரங்களை பட்டியலிட்டு அவருக்கு அனுப்ப கடமைப்பட்டுள்ளோம் என்றும் நீதியரசர் விக்னேஸ்வரன் இங்கே பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, அதாவது ஐநா ஆணையாளருடைய அறிக்கை சம்பந்தமாக வெளிப்படுத்திய கருத்துக்களாகவே இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரால் சம்பந்தனையாக குறிப்பிடக்கூடிய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஐநாவை இனியும் ஏமாற்ற முடியாது என்று அவர் குறிப்பிடுகிறார். பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஐநாவையும் சர்வதேச சமூகத்தையும் ஏமாற்றலாம் என்று இலங்கை அரசு இனியும் எண்ணக்கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரால் சம்பந்தம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை அரசை சர்வதேச கண்காணிப்பு பொருட்கள் சிக்க வைத்து கடும் அழுத்தங்களை கொடுத்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்சலட் அம்மையாரின் வாய் மூல அறிக்கை என்றவாறாக அந்த கருத்துக்கள் நகர்ந்து செல்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். இதை தமிழ் தேசிய குடியமைப்பு வரவேற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொறுப்பு குரல் கடமையிலிருந்து இலங்கை அரசு ஒருபோதும் தப்ப முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா தீர்மானத்தின் பிரதிகளையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்சலட் அம்மையாரின் கோரிக்கைகளையும் இலங்கை அரசு நிறைவேற்றிய தீர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே தமிழ் தேசிய குடியமைப்புடைய தலைவர் சாமுந்தரையா. அது மாத்திரமில்லாமல் தமிழ் தேசிய குடியமைப்புடைய ஊடக பேச்சாளர் சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிற விடயங்களையும் பார்க்கலாம். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் கரிசனைகளையே ஐநா உறுப்பு நாடுகளும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கார். ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் வாய்மூல அறிக்கையிலே எழுப்பப்பட்ட கரிசனைகளோடு ஒட்டி இலங்கை சம்பந்தமாக தங்களுடைய கரிசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உறுப்பு நாடுகளிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் ஜால் மாவட்ட எம்பியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். நேற்று செவ்வாய்க்கிழமை வவுனியாவுக்கு பிரத்யேக விஜயகம் ஒன்றை மேற்கொண்ட அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே எங்களுடைய செய்தி ஊடாக அந்த விடயங்களை நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள். அக்கி நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அம்மையார் மிச்சல் பச்சலட் இலங்கை சம்பந்தமான பொறுப்பு குரல் நல்லிணக்கம் மனித உரிமைகள் என்ற அடிப்படையிலே 46-1 என்கின்ற தீர்மானம் மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் வாய் மூலமான முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதிலே மிகவும் விசேடமாக ஜூன் மாதத்திலேயே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தோடு பொறுப்பு குரல் விடயத்திலே நல்லிணக்கத்தையும் தாங்கள் இணைந்து செயற்பட தயார் என்று ட்விட்டர் மூலமாக அவர் விடுத்த செய்தியை மேற்கோள் காட்டி அதை நாங்கள் கவனித்திருப்பதாகவும் அதனை நடைமுறைகளை நாங்கள் காண விரும்புகின்றோம் என்றும் ஆரம்பித்திருக்கிறார். அது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். ஜூன் மாதத்திலே அப்படியாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அந்த ட்விட்டர் செய்தியை கொடுத்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் அதை திரும்ப ட்விட் பண்ணி அதை நாங்கள் அப்போதே வரவேற்றிருந்தோம். அதை நடைமுறையில் காண்பதற்கு காத்திருக்கின்றோம் என்றும் நாங்கள் கூறியிருந்தோம். அதைத்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அம்மையாரும் கூறியிருக்கிறார். அதற்கு மேலதிகமாக இலங்கையிலே மனித உரிமைகள் நிலைமை மோசமாகிக் கொண்டு போவதனை பல உதாரணங்களுடன் மேற்கோள் காட்டி அவர் தன்னுடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். அடக்குமுறைகள், முன்னர் நினைவேந்தல், அப்படியான மனித உரிமை ஆர்வலர்கள் அப்படியானவர்களுடன் இருந்தது, இன்றைக்கு தொழிற்சங்க பிரதிநிதிகள், மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு கலந்திருக்கிறது என்ற ஒரு குறிப்பையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
காணாமலாக்கப்பட்ட விடயத்திலே அவர்களுடைய உறவுகள் எதிர்பார்க்கின்ற மாதிரியான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று திரும்பவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையிலே இருக்கின்ற தற்போது கொண்டுவரப்பட்டிருக்கிற அவசரகால பிரகடனம் குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்தும் அதன் மூலமாக இராணுவமயப்படுத்தல் இன்னும் தீவிரமாகலாம் என்பதனையும் கூறி உறுப்பு நாடுகள் இலங்கையை இந்த நிலைமைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்பதையும் கூறி ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த வாய் மூலமான அறிக்கையை நாங்கள் ஏற்கனவே வரவேற்றிருக்கின்றோம். மனிதர்கள் உயர்ஸ்தானிகருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம் என்றும் அந்த கருத்துக்கள் இங்கே பிரசரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநா உறுப்பு நாடுகளிடம் ஒரு கோரிக்கையினை விடுக்கிறது. மனித உரிமைகள் ஆணையாளர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கரசனைகள் சம்பந்தமாக உறுப்பு நாடுகளும் கருத்தனை கொள்ள வேண்டும் என்ற கருத்தனை அவர் பதிந்திருக்கிறார். மிக முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய இரண்டு கட்சிகளும் நேற்று தினம் ஒரு விசேடமான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறது. என்னுடைய தெரிந்திருக்கும் ஆரம்பத்திலும் குறிப்பிட்டிருந்தேன், அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் துப்பாக்கியுடன் சென்று ராஜாங்க அமைச்சர் ஒருவர் நடாத்திய அந்த அத்துமீறல் சம்பவம் சம்பந்தமாகவே இங்கே இரண்டு கட்சிகளும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருப்பதோடு மாத்திரமல்லாமல் அவை சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தனையும் இரு தரப்புகளும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகை இந்த விடயங்களை தருகிறது. அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் நுழைந்த ராஜாங்க அமைச்சர் தமிழ் அரசியல் கைதிகளை மண்டியிட வைத்து மிரட்டல் என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அவர்களுக்கு சிறைகளுக்கு உள்ளும் நிம்மதி இல்லை என்றவாறாகத்தான் அந்த விடயங்களை நாங்கள் அணுக வேண்டியதாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்ற அதாவது அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்ற சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த தமிழ் அரசியல் கைதிகளை வரவழைத்து அவர்களில் இருவரை மண்டியிட செய்து துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியுள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். தனது டுவிட்டர் பதிவிலேயே அவர் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்களை இங்கே பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டதும் இது தொடர்பாக அவர் டுவிட்டரில் வெளியிட்டிருந்த கருத்தானது செப்டம்பர் மாதம் 12 மாலை அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்ற சிறைச்சாலைகள் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சர் தமிழ் அரசியல் கைதிகளை வரவழைத்து அவர்களின் இருவரை அவருக்கு முன்னால் மண்டியிட வைத்தார் என்பதை உறுதிப்படுத்த முடியும். ராஜாங்க அமைச்சர் அவர்களை நோக்கி தனது தனிப்பட்ட ராஜாங்க அமைச்சர் அவர்களை நோக்கி அதாவது அரசியல் கைதிகளை நோக்கி தனது தனிப்பட்ட துப்பாக்கியை காட்டி அவர்களை அந்த இடத்திலேயே கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். ராஜாங்க அமைச்சரின் இந்த மோசமான நடத்தையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக கடுமையான முறையில் கண்டிக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகள் ஏற்கனவே உலகிற்கு தெரிந்த மிக கடுமையான சட்டங்களில் ஒன்றான பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் மோசமாக அவர்கள் பல வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் 10 மேலாக அவர்களுக்கு எதிரான எந்த ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படாமல் தடுப்பில் இருக்கிறார்கள். அவர்களின் விவகாரங்களை கவனிக்க வேண்டிய ராஜாங்க அமைச்சர் அவர்களை கொல்வதாக அச்சுறுத்துவது அவர்களின் அச்சத்தை மேலும் மோசமாக்கி இருக்கிறது. அந்த அச்சத்தை மேலும் மோசமாக்க முடியாது. அமைச்சரை உடனடியாக பதவி விலக செய்ய வேண்டும் மற்றும் அவரிடமிருந்து அனைத்து பதவிகளையும் பறிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்துகிறது. ஐநா மனித உரிமைகள் சபை பயனற்ற தன்மையை புரிந்து கொள்ளவும் பொறுப்பு குரலை தவிர்க்கும் கலையில் தேர்ச்சி பெற்ற ஒரு தயக்கமில்லாத அடங்காத அரசை ஒரு நிறுவனத்துக்குள் இலங்கையை கொண்டிருப்பதை அங்கத்துவ நாடுகளுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காடுகிறது. ஐநா மனித உரிமைகள் சபையின் பார்வை இலங்கை மீது இருக்கும் போது ஒரு அமைச்சர் இப்படி நடந்து கொள்ள முடியும் என்பது மனித உரிமைகள் சபையை பொறுத்தவரையில் அரசு எவ்வளவு கவலைப்படாமல் உள்ளது என்பதை மட்டுமே காட்டுகிறது. இலங்கையை ஐநா மனித உரிமைகள் சபைக்கு அப்பால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அவசரமாக எடுத்துச் செல்லாவிட்டால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் நிலை இன்னும் மோசமடையும் என்ற கருத்தினையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இந்நிலையில் தெரிந்திருக்கும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தி வருகின்ற ஒரு விடயம் இலங்கையினுடைய பொறுப்புக்குரல் விவகாரத்தை இலங்கையை மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கி வைத்திருக்காமல் மனித உரிமைகள் பேரவைகளின் நம்பிக்கை இல்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்கள் அந்த மனித உரிமை பேரவையிலிருந்து இந்த விடயத்தை வெளியிலே எடுத்து அதை குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக பாதுகாப்பு சபை ஊடாக குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக பொறுப்பு கொண்டு சென்று இலங்கைக்கு அதாவது தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தினை தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தி வருகின்ற விடயம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போதும் இந்த சிறைச்சாலைக்குள் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கை சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த வாரான அச்சுறுத்தல்களை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளாது இருப்பதாக இருந்தால் உடனடியாக இலங்கையினுடைய பொறுப்புக்குரல் விவகாரத்தை அதாவது குற்றவியல் நீதிமன்றத்தினூடாக எடுத்து சென்று தமிழ் மக்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினையும் அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அந்த தகவல்கள் இன்றைய தினம் இரு நாட்டிலே செய்திகளாகப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
தொடர்ச்சியாக ஏனைய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். நாட்டினுடைய கோவிட் தொற்று விடயம் தொடர்பான செய்திகளை நாங்கள் செய்வதற்கு முன்பாக இந்த கருப்பு பூஞ்சை தொற்று தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கை மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலை விழிப்புணர்வை சுகாதார அமைச்சு ஏற்படுத்தி இருந்தது. அந்த பூஞ்சை தொற்று என்பது இந்தியாவில் இனங்காணப்பட்டது. முக்கியமாக கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி பாதிப்பிலிருந்து மீண்டவர்கள் இந்த பூஞ்சை தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தது. இந்த விடயம் சம்பந்தமாக உலக சுகாதார ஸ்தாபனமும் தகவல்களை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இலங்கையும் இந்த பூஞ்சை தொற்று தொடர்பாக சில தெளிவுபடுத்தல்களை அப்போதைய காலகட்டங்களிலும் வழங்கியிருந்தது. பின்னர் அந்த பூஞ்சை தொற்று தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகள் என்பது போதிய அளவிலே முன்னெடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் திருக்குறள் பத்திரிகை குறிப்பிடுகிறது, இலங்கைக்குள் புகுந்தது கருப்பு பூஞ்சை தொற்று, கொழும்பு வைத்தியசாலையில் ஒருவர் அனுமதி என்றவாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளி ஒருவருக்கு கருப்பு பூஞ்சை தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் தற்போது ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் ஆங்கில ஊடகத்தினுடைய செய்திகளின் அடிப்படையில் அந்த விடயங்களை திறக்கிறது தினக்குரல் பத்திரிகை. தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம், நோயாளிக்கு அடிப்படை என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே தொடர்ந்து செல்கிறது. நோயாளிக்கு அடிப்படை நோய்கள் இருப்பதாக சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளரான வைத்தியர் ஹேமந்த கேரத் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளி ஒருவருக்கு கருப்பு பூஞ்சை இருப்பதாக கூறப்படுகிறது. நோயாளிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு மற்றும் அடிப்படை நோய் உள்ளது என்றும் இந்த பூஞ்சை பரவுவதை தடுக்க முறையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், அதாவது முகக்கவசம், சுகாதாரம், கைகழுவுதல் மற்றும் கண் பாதுகாப்பு கவசம் போன்றவற்றை அணிய வேண்டும், அதி தீவிர சிகிச்சை பிரிவு இவற்றினை அணிவது முக்கியம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நோயானது நீரிழிவு மற்றும் சிறுநீரக செலப்பு போன்ற நோய் தொற்று உள்ளானவர்களை பெரும்பாலும் பாதிக்கும் என்றும், அதேவேளை ஆரோக்கியமானவர்களுக்கு கருப்பு பூஞ்சை பொதுவாக காணப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கருப்பு பூஞ்சை செலுத்தி வளர ஈரமான மற்றும் இருண்ட சூழல் தேவைப்படுகிறது என்றும், இதனால் நாசி மற்றும் வாய் வழிப்பகுதிகள் கருப்பு பூஞ்சை இனப்பெருக்கம் செய்வதற்கான தேர்வு சூழலாக கருதப்படுகிறது என்றும், மேலும் இந்த நோயானது சில நேரங்களில் காற்றின் மூலம் பரவக்கூடும் என்றும், ஆகையால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் இந்த நோயில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் வைத்தியர் கேமந்த ஹேரத் அவர்கள். தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது, சுகாதார கட்டுப்பாடுகளுடன் 21ஆம் தேதி நாடு திறப்பு, ராஜாங்க அமைச்சர் சுசனி மினாண்டோ உள்ளே தெரிவிப்பதாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரையில் நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நிலையில் 21ஆம் தேதி சுகாதார கட்டுப்பாடுகளுடன் நாடு திறக்கப்படும் என்று ஆரம்ப சுகாதார சேவைகள் தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் சுசனி மினாண்டோ உள்ளே தெரிவித்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம், 4 வாரங்கள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கைகள் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே தொடர்ந்து செல்கிறது. தொடர்பாக பார்க்கலாம், தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று கொரோனா மரணங்களும் குறைவடைய தொடங்கியுள்ளன. யார் என கூறினாலும் நாடு முடக்கப்படுவதில் பாரிய சாதகத்தன்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கட்டுப்பாடுகளுடன் படிப்படியாக நாட்டை திறப்பது தொடர்பில் கோவிட் சீரணி கூட்டத்திலே ஆராயப்பட்டுள்ளது. சுகாதார வைத்திய தரப்பின் கோரிக்கைகளுக்கு அமைய இறுக்கமான சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதில் உள்ள இறுக்கமான கட்டுப்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளன. எனவே எதிர்வரும் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுகாதார கட்டுப்பாடுகளுடன் நாட்டை திறப்பதுடன் விரைவாக தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தொற்று நோய் தொடர்பாகவும் தொற்று பரவு தொடர்பாகவும் அந்த விடயங்களை நாங்கள் இங்கே பார்ப்பதற்கு முன்பாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விடயம் தொடர்பாக பார்க்கலாம், மரணமும் தொற்றும் மாத இறுதியில் குறையும் என்ற அந்த விடயங்கள் காணப்படுகிறது. நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் மரணங்களின் எண்ணிக்கை இந்த மாத இறுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடையும் என்றும் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை இணை பேச்சாளரான ரமேஷ் பத்ரன் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை நாட்டில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கை நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சரவை ஊடக பேச்சாளர். அந்த தீர்மானம் தொடர்பாக ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட்டால் உடனடியாக தாங்கள் அறிவிப்போம் என்ற கருத்தினையும் அவர் முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கூடிய ஏனைய கருத்துக்களை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய செய்திகளூடாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தோம். நீங்கள் அந்த விடயம் சம்பந்தமாக பார்த்திருப்பீர்கள். உஜித் நாயர் தாக்குதலுக்கு நிதி வழங்கியவர் என குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அகதி அந்தஸ்து
நியூசிலாந்து வழங்கியது என்ற பாரணம் படித்து பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நிதி வழங்கியவர் என்ற குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு நியூசிலாந்து அகதி அந்தஸ்து வழங்கியுள்ளது என்று ரேடியோ நியூசிலாந்து தெரிவித்திருக்கிறது. மேற்படி நபர் தெரியாமல் நிதி வழங்கியவர் எனவும் ரேடியோ நியூசிலாந்து தெரிவித்திருக்கிறது. அவருக்கு பயங்கரவாத இலக்குகள் பற்றி எதுவும் தெரியாது. பணம் யாருக்கு செல்கிறது, எங்கிருந்து வருகிறது என்பதும் தெரியாது என்பதும் குடியுறவு மற்றும் பாதுகாப்பு தீர்ப்பாயத்தின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டில் உள்ள உறவினர் மற்றும் முகவர் ஒருவருடன் இணைந்து இவர் பண பரிமாற்ற திட்டம் மூலம் ஒரு மாதத்தில் பல தடவைகள் பணம் அனுப்பியிருக்கிறார் என்றும் அந்த விடயங்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஏனைய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது ஐநாவை இனி மேம்பற்ற முடியும் அப்படியே தொடர்பாக பார்த்திருந்தோம். இலங்கையில் நேற்று 136 பேர் கொரோனாவால் உயிரிழப்பு அப்படின்னு பார்க்கலாம். 1628 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. இலங்கையில் கொரோனா தொற்றினால் ஒரே நாளில் 136 பேர் உயிரிழந்திருப்பதாக நேற்று முன்தினம் உயிரிழந்திருப்பதாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இலங்கையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11567 அதிகரித்திருப்பதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை நாட்டில் நேற்று தினம் 1628 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுகிறது என்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது இவர்கள் அனைவரும் புதுவிரட கொரோனா கொந்தனையுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். மொத்த கோவிட் தொற்றாளர்கள் எண்ணிக்கை 490,110 அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இதேபடி கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவருடைய மொத்த எண்ணிக்கை 415,649 காணப்படுகிறது என்ற கருத்தினையும் முன்வைத்திருக்கிறார் இங்கே ராணுவ தளபதி. தொடர்ந்து மேனிய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது கொரோனா மீண்டெழுவதை தடுப்பது மிகவும் அவசியம். இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் எச்சரிக்கை என்றவாறாக அந்த விடயம் காணப்படுகிறது. இலங்கையில் கோவிட் 19 அச்சுறுத்தலானது இன்னும் தீவிரமாகி உள்ளதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவரான வைத்தியர் பத்மா குணரட்ன குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அலைகளில் தொற்றாளர்கள் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டாலும் தொற்றாளர்களில் மற்றொரு எழுச்சியை தடுக்க நாம் நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் இங்கே அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அவர் குறிப்பிட்டிருக்கூடிய ஏனைய கருத்துக்களையும் நாங்கள் இங்கே இரண்டாவது பகுதியிலிருந்து நாங்கள் இங்கே விரிவாக பார்க்கின்ற பொழுது 2000 தொற்றாளர்கள், அதாவது சமூகத்தில் சுமார் 6000 தொற்றாளர்கள் இருப்பதே அதன் அர்த்தமாகும் என்றும் இதேவேளை நாளாந்தம் 180 இறப்புகள் பதிவாவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடு முதல் டெல்டா கொரோனா வைரஸானது பரவியுள்ளதுடன் இலங்கை சிவப்பு வளையத்தில் இல்லை என்று கூற முடியாது என்ற கருத்தனையும் அவர் குறிப்பிட்டிருப்பதையும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகை நாங்கள் செல்கின்ற பொழுது மாஸ்க் அணியாதமைக்காக 7,500 தண்டம் விதிப்பு பரத்துறை நீதிமன்றம் அதிரடி என்ற பலன விடத்தை பார்க்கலாம். மாஸ்க் அணியாதமைக்காக 12 பேருக்கு தலா 7,500 தண்டம் விதித்து தீர்ப்பு எழுதியிருக்கிறது பரத்துறை நீதவான் நீதிமன்றம். இது தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். 15வது பக்கத்தில் தான் அந்த விடயங்கள் தொடர்ந்து செல்கிறது. நெல்லியடி போலீசார் 15 பேருக்கு எதிராக மேற்படி வழக்கை தாக்கல் செய்தார்கள். அவற்றில் 12 பேருக்கு எதிரான வழக்கு நேற்று விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதைய குற்றச்சுமத்தப்பட்டவர்கள் தம்மீதான குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு தலா 7,500 தண்டம் விதிக்கப்பட்டது. அத்துடன் கடும் எச்சரிக்கையும் நீதிமன்றத்தினாலே வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. என விடங்களையும் இங்கே பார்க்கிற பொழுது யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு அக்டோபரில் கொரோனா கட்டுப்பாடுகள் நீடித்தால் நிகழ்நிலையில் நடத்தவும் திட்டம் வந்தவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட நேரம் தெரிந்திருக்கும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொது பட்டமளிப்பு, அதாவது 35வது பொது பட்டமளிப்பினுடைய 2வது பகுதி இம்மாதம் நடைபெறுவதாக இருந்தது. அந்த நிலையில் தான் நாங்கள் பார்க்கிற பொழுது தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா பெருந்தொற்று நிலைமை காரணமாக 35வது பொது பட்டமளிப்பு விழாவினுடைய 2வது பகுதியினை இந்த காலகட்டத்திலே நடத்த முடியாத நிலைமை காணப்படுகிறது. அதனால் இந்த பட்டமளிப்பு விழா மிகவும் ஒத்திவைக்கப்படுகிறது, பிற்போடப்படுகிறது. அதை அக்டோபர் மாதிரி நடத்துவதற்கான திட்டம் எடுக்கப்படுகிறது. இவை தொடர்பாக நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்திருந்தது. நிலையில் அப்பொழுதும் கொரோனா தொற்று காணப்படுமாக இருந்தால் நிகழ்நிலையினூடாக பட்டங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார். ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டியிருந்தோம். பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்தவரையில் நிகழ்நிலையில் தங்களுடைய பட்டங்களை பெற்றுக் கொள்வது என்பது அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு மனவருத்தத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். காரணம் பட்டமளிப்பு வைபவம் என்பது உண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பல்கலைக்கழகத்திலே கற்றவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய பட்டக்கற்கைகளை முடித்தவர்களை பொறுத்தவரையில் ஒரு பிரசாதமான ஒரு விடயமாகத்தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த நிலையில் அவர்கள் நிகழ்நிலையில் இந்த பட்டங்களை பெற்றுக் கொள்வது என்பது அவர்களுக்கு உண்மையில் ஒரு மனவிருத்தத்தை தரக்கூடிய விடயமாக இருக்கும். ஆகையினாலே இந்த எதிர்பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள் கொரோனா பெருந்தொற்றானது தொற்றினுடைய நிலவரங்களானது குறைபடைய வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 35வது பொது பட்டமளிப்பினுடைய 2வது பகுதி விழாக்கள் அவர்கள் நேரடியாக பட்டங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற வகையிலாக அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைய விடயங்களை இங்கே பார்க்கிற பொழுது
ஈழத்தமிழ் பெண் நோர்வேயில் எம்பியானார் என்ற பாராணப்படுத்தி பார்க்கலாம். ஈழத்தமிழ் பெண்ணான கம்சி நோர்வேயில் தொழிற்கட்சி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக இந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த விடயம் சம்பந்தமாகவும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஏற்கனவே அவை தொடர்பான விடயங்களோடு இணைய விடயங்களாக 1970 ஜுகத்துக்கு திரும்புகிறோம். ஆளுங்கட்சி எம்பி கருத்து இருபாரான விடயத்தை பார்க்கலாம். இலங்கை மீண்டும் 1970-77 ஜுகத்துக்குள் திரும்புகிறது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தீபம் வீரக்கோடி தெரிவித்திருக்கிறார். அரசின் சில கொள்கைகள் எதிர்க்கட்சிக்கு நகைச்சுவைகளாகவும் சமூக விளத்தினங்களுக்கு நல்ல செயல்களாகவும் மாறிவிட்டன. 1970 நாடு மீண்டும் செல்வது நல்லது என்று சிலர் நினைத்தாலும் அந்த சகாப்தத்தில் நாடு கடன் இல்லாமல் இருந்தது. இன்று அவ்வாறு கடன் இல்லாமல் நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது. அகிலேச கட்சியின் மாகாண சபை உறுப்பினராக இருக்கும் அஜித் நிமாட், அதாவது மாகாண சபை உறுப்பினராக இருக்கும் போதே அஜித் நிமாட் கப்ரால் முதன் முதலில் மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட்டார். மத்திய வங்கியானது ஏனைய நிறுவனங்களைப் போன்று அரசியலாக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடாது. மத்திய வங்கியின் தீர்மானமானது நாட்டை அபிவிருத்தி செய்வதாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் இடமாக இருக்கக்கூடாது என்றும் சந்தேகம் வீரக்கோடி குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக் கூடியதாக இருக்கிறது. அவர் இந்த கருத்துக்களை ஆளுங்கட்சிக்கே குறிப்பிடுகிறாரா அல்லது எதிர்கட்சிக்கு தான் இந்த கருத்துக்களை சுட்டிக்காடுகிறாரா என்பது புரியவில்லை. எது எவ்வாறானதாக இருந்தாலும் 1970 மற்றும் 77 யுகத்துக்குள் இலங்கை செல்கிறது என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்களோடு தொடர்ச்சியாக இணைய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஜிசி சாதாரண பரீட்சை பெறுவர்கள் விரைவில் என்றவாறாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. ஜிசி சாதாரண பரீட்சை பெறுவர்களை விரைவாக வெளியிட தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை இணை பேச்சாளரான ரமேஷ் பத்திரன் குறிப்பிட்டிருப்பதாகவும் இந்த விடயங்களை மிக சுட்டிக்காட்டப்பட்டது. நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயங்களோடு நாங்கள் இணைய விடயங்கள் தொடர்பாகவும் பெரும்பாலான விடயங்கள் எங்களுடைய செய்திகளூடாக நீங்கள் பார்த்த விடயங்களாகவே இருக்கிறது. பத்திரிகையோடு பார்க்க நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொடுப்பிருக்கிற நேரம் நெருங்கிற நேர்களே வாழையை போன்று ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். தற்போது நாட்டில் ஏற்பட்டக்கூடிய இந்த கொரோனா பெருந்தொற்றுமை காரணமாக அத்தியாவசியமான மருத்துவ தேவை போன்ற அத்தியாவசியமான பயன்களுக்காக மாத்திரம் வெளியிலே பணியுங்கள். அதே போன்று வெளியில் நடமாடுகின்ற பொழுது முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள். கைகளை அடிக்கடி சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். சமூக இடைவெளியை இறுக்கமாக பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் வலியுறுத்திக் கொண்டு இன்றைய பத்திரிகையாளர் பார்வையில் பின்பற்றிக் கொள்கின்றேன். வணக்கம்.